இதே போல ரெகுலர் அப்டேட்க்கு தமிழ் நீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபைனலா சன் பிக்சர்ஸ் பேட்டா படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பொதுவாக சின்ன படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது படத்தோட கதை என்னவா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிடும். ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் கதை என்னவா இருக்குன்னு எந்த க்ளூவும் ட்ரெய்லரில் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம சின்ன சீன்ஸை வச்சு கதை என்னவா இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த படம் வந்து ஃப்ளாஷ்பேக் வச்சு தான் பூரா கதையும் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா பாஷா படத்தில் ரஜினி ரெண்டு விதமாக காட்டியிருப்பாங்க. ஒன்று பாம்பேயில் பாஷாவை ஒரு டோனா, ரெண்டாவது அந்த சண்டைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த பிரச்சனைக்கு போகாம ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு. ஸோ இதே போல தான் இந்த படத்திலும் ரெண்டு விதமாக ரஜினி காட்டுறாங்க. ஒரு சீனில் ரஜினி நல்லா வாலிபத்தோட காட்டுறாங்க, இன்னொரு சீனில் ரஜினி வந்து அந்த வாலிப தோற்றம் இல்லாமல் ஏதோ அவர் லைஃப்ல ஒரு பெருசா ஏதோ ஒரு எஃபெக்டா இருக்கு, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டனா இருக்கிறாரு. இந்த சீனை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது வந்து வடநாட்டுல நடக்கிற கதை, டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் போன்ற இடத்துல இது நடக்கிற கதைன்னு இந்த சீன்ல நமக்கு அழகா தெரியுது. ராம் ஜெயந்தி, துர்கா பூஜை அப்படி எல்லா சீன்ஸும் ட்ரெய்லர் நமக்கு காட்டதுனால இது ஒரு வேலை டார்ஜிலிங்லும் வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற கதைன்னு தெரிய வருது. இந்த படத்துல ரஜினி சாரோட வீட்டை கேண்டல்ஸ் எல்லாம் நிரப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல அந்த கேண்டலுக்கு பின்னாடி புத்தரோட ஒரு போட்டோவும் காட்டுறாங்க. டார்ஜிலிங்ல வாழ்ற மக்கள் வந்து பொதுவா கேண்டல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க உங்க வீட்டுல, அது வந்து ஒரு சமாதானத்தை குறிக்கும். அதே போல கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்துல இந்த சீன்ஸ்ல ரஜினியோட வீட்டை கேண்டல்ஸாலையும் புத்தரோட போட்டோ மூலியமா ரஜினி வந்து எந்தவித பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டலா வாடானா அவர் இருக்கிறாரு. இந்த படத்துல ரஜினி சார மொத்தம் ரெண்டு குரூப்பா தேடுதாங்க. ஒன்னு இந்த பாபி சிம்மா, அவர் ஆளையே அடிச்சிட்டாரு ஒரு வார்டனா இருந்து அப்படின்னு அவர் தேடுறாரு. நவசுதீன் சிதிக்கும் விஜய் சேதுபதியும் கொல்லணும்னு தேடுறாங்க. இப்படி ரெண்டு விதமா ஒரு ட்விஸ்ட கார்த்திக் சுப்ராஜ் இந்த ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க. ட்ரெய்லர்லயே ஒரு மெகா டைலாக் இருக்கு. ஒன்னு வந்து ரஜினி சார் வந்து ஸ்வீட் சாப்பிட போறோம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். இன்னொன்னு நீங்களே கேளுங்காவது, பொண்டாட்டி குழந்தை குட்டியில சென்டிமெண்ட் கிட்டப்பட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு, கொல்லாம விட மாட்டேன். இந்த ரெண்டு விதமான டைலாகும் படத்தோட ட்ரெய்லரை வேற லெவலா கொண்டு போயிருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல படத்தோட ட்ரெய்லர்ல எல்லாத்துலயும் ரஜினியோட ஸ்டைலும் மாசும் எங்கேயும் குறையல. எல்லாத்தோட பெரிய பலம்னா நம்ம அனிருத்தோட மியூசிக் தான் ட்ரெய்லர்ல. சோ படம் நிச்சயமா நல்லா இருக்கும். 90s 80s இருக்க ரஜினிய மிஸ் பண்றவங்க நிச்சயமா இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம அந்த 90s 80s வாழ்ந்த ரஜினி சார இந்த படத்துல நம்ம பாக்கலாம். சோ இதே போல நம்ம இன்னொரு ட்ரெய்லரோட ரிவ்யூவை நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ்நீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. சோ எங்களோட மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.